இதுவரையிலும் எங்களை அழகாய் ஆச்சரியமாய் வழி நடத்தின கர்த்தர், மகிமையினாலும் இரக்கத்தாலும் எங்களுக்கு முடிசூட்டினவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி, எங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக நன்றி. இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருந்த போதிலும் உம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை அறிந்து, உம்முடைய விருப்பத்தை அறிந்து, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை முன்குறித்ததற்காக உமக்கு நன்றி. நீர் முன்குறித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் இரும், எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாயிருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல அதிகாலை வேளையிலே ரொம்ப நாள் தாண்டி, ஆமென், அதிகாலையிலே ஸோ ஆண்டவரை தேடுவதற்காக, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாக இருக்கிறது. நம்முடைய எல்லா நன்மைகளையும் கணக்கிலே வைத்திருக்கிற கர்த்தர் அவ, ஆமென். நம்முடைய கண்ணீரை எப்படி ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறாரோ அதே போல் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நாம் செய்த நன்மைகளை கணக்கில் வைக்க மாட்டாங்க, சீக்கிரமாக மறந்துடுவாங்க. நம்ம நன்மையே செஞ்சிட்ருந்து திடீர்னு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தீமை செய்யும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி நன்மை இருக்காது, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தீமை தான் நமக்கு முன்னாடி நிற்கும். நீ இன்றைக்கி இப்படி பண்ண இல்லை, இன்றைக்கி இப்படி திட்டுற இல்லை, இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துக்கிற இல்லை, அதை மட்டும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அத்தனை நாட்களும் நம்ம செஞ்ச நன்மையை, சரி ஒரு காலத்தில் இவன் நமக்கு நல்லவனாக இருந்தானே, ஒரு காலத்தில் இவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களே, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவங்க வந்து நம்மளை சத்தம் போடுறாங்க, இல்லைன்னா ஏதோ நமக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அதுவும் வந்து அப்பாவுனுடைய நன்மையை வச்சு பிள்ளைய நினைக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆமேன் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம செஞ்ச நன்மையே மறக்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், ஜபிக்கும்போது யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது, ஈசாக்கு ஜெபம் பண்ணும்போது, இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தகப்பனார், எங்களுடைய மூதாதியர்கள் உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்கல்ல, அவங்களுக்காக எங்களை நினைக்க மாட்டிங்களா, அவங்களுக்காக எங்கள் மேலே இறக்கம் காமிக்க மாட்டிங்களா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சரி நான் ஆபிரகாமனுடைய முகத்தை பார்த்து, உங்கள் தகப்பனாருடைய முகத்தை பார்த்து நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அப்போது ஆண்டவருக்காக நம்ம படுகிற பாடுகள், ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற முயற்சி, ஆண்டவருக்காக நம்ம பண்ணுகிற தியாகத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கணக்கு வைக்கிறார். அவர் கணக்கு வைக்கிறார். நமக்கு வந்து நம்ம வந்து சில நேரங்களிலே அதிகாலையில் இந்த மாதிரி எழும்பி கண்டினியூவாக நான் ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த நன்மையும் வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது இந்த ஜபங்களெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். தேவனுக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கணக்கு வைக்கிறார். அன்னைக்கு கிடைக்காட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதற்கு வேண்டிய நன்மையை ஆண்டவர் நமக்கு தராமல் போகவே மாட்டார். அது எதுவாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஜபமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆமேன்.
ஹல்லேலூயா உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் இதெல்லாம் நம்ம வந்து போடுகிற ஒரு பெரிய விதை ஆண்டவருக்காக நம்ம பாராட்டுகிற ஒரு சின்ன தியாகம் இது எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கிலேயே வைக்கிறார் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியிலிருந்து ஒரு பிரதர் வந்தார் அப்போ வந்து அவருடைய சாட்சிகளை வந்து அவர் பகிர்ந்து கொண்டே வந்தார் அவர் ரொம்ப ஆண்டவருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ரொம்ப ஆண்டவரோடு நடக்கிற ரொம்ப தீவிரமாய் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அப்போ வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் ஒரு திடீரென்று ஒரு விபத்து அந்த விபத்தில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் வலது கை முழுவதுமே பல இடங்களில் வந்து எலும்பெல்லாம் முறிஞ்சு இந்த சதைக்கு வெளியில் எலும்பு வந்துச்சு அப்படியே இந்த கையே வந்து கொல கொல கொலன்னு அப்படியே நான் ஆயிடுச்சு அப்போ வந்து அவரை உடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போது அந்த மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து இந்த கையினால் உனக்கு வந்து இனி எந்த பிரயோஜனமும் உனக்கு இருக்காது இந்த கை உனக்கு நம்ப முடியாது வேஸ்ட்டு இதை ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப சொத சொதன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறாங்க அப்போ அவர் நினைவோடு இருக்கிறார் ஆனால் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் வந்து சந்தோஷப்பட்டாராமா சிரிச்சாராமா சிரிச்சுட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னாராமா ஆண்டவரே என்னுடைய அவயமெல்லாம் நீர் கொடுத்தது இந்த கையும் நீங்கள் கொடுத்தது இப்போ உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா உங்களுக்கு அது இருக்க வேண்டாம்னு நினச்சா பரவாயில்ல நீங்கள் கொடுக்காத ஒரு கை எனக்கு எதுக்கு அதெல்லாம் நான் வருத்தப்படலை அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேர் வயதான அம்மாங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்கிறதற்காக வருகிற ரெண்டு அம்மாங்க வந்து அவருக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்களாம் உள்ளே அப்போ ஒரு அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரை பார்த்து சொன்னாங்களாமா எப்பா நீ உன்னுடைய வலது கையினால் கல் உடைக்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னாங்களாம் உன்னுடைய வலது கையினால் நீ கல் உடைக்கிறது மாதிரி இவர் வந்து ஜெபம் பண்ணி முடித்து அந்த ஆப்ரேஷன் நடக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டாக்டர்கள் வந்து மயக்க இன்ஜெக்ஷன் போடுறாங்களாமோ இவர் மயங்கவே இல்லையாம் இவர் வந்து அங்கே உட்காந்துட்டு அந்த பையன் டாக்டர் வந்து வெளியே சொல்கிறாங்களாமா அந்த பையன் திடீர்னு சிரிக்கிறான் அந்த பையன் திடீர்னு ஜெபம் பண்ணுறான் திடீர்னு அல்லேலூயா சொல்கிறான் அப்போ அந்த ஜெபத்திலேயே ஆவியானவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறார் கல் உடைக்கிறது மாதிரி தரிசனம் பார்த்துருக்கிறார் அப்போ அந்த ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற அந்த ரெண்டு தாய்களும் சொன்னாங்களாமா நீ கல் உடைக்கிறது மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த ஜெபம் முடித்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்குள்ள அவருடைய கைகளெல்லாம் ரொம்ப அழகாகி நேற்றைக்கு வந்து அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணின தழும்பு இருக்குது ஆனால் இந்த கையில் எவ்வளோ வெயிட் வேணும் தூக்குற அளவுக்கு ஆண்டவர் இந்த கையை பலப்படுத்திட்டார் அப்படின்னு ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் வந்து இன்றும் அற்புதங்களை செய்கிறார் ஸோ அந்த ரெண்டு பேருடைய ஜபத்தின் மூலமாய் இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரே அவங்களுக்கு அந்த ஜபிக்கிறவர்களுக்கு அந்த தரிசனத்தை காண்பித்தாரே அப்போது இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் பிரேயர் அப்படின்னு சொல்கிறது இது சாதாரணமானது அல்ல இது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய அழைப்பு வேதத்தில் வந்து ஜாமக்காரர்களாய் நிற்கும்படியாக ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் யார் என் காரியமாய் போவார் யார் எனக்காக நிற்பார் எந்த இந்த ஜனங்களுக்காக யார் திறப்பிலே நிற்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமான தீர்க்கதரிசிகளை கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் தேடினார் அப்போ தான் ஏசாயா வந்து எழும்பி சொல்கிறான் ஆண்டவரே நான் நிற்கிறேன் என்னை அனுப்போம் என் மேலே உங்கள் ஆவியை வைங்க உடனே ஆண்டவர் அவர் இளைஞன் அவன் வந்து தகுதியற்றவன் ஆனால் கர்த்தர் அவனுடைய நாவை தொட்டு அவனை தகுதிப்படுத்தி ஜனங்களுக்கு பயன்படுத்துகிறார் நெகேமியா அவனுடைய காலத்திலே ஜனங்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க அலங்கம் வந்து இடிஞ்சு கிடக்குது அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவன் மட்டுமல்ல நிறைய பேர் செய்தியை கேட்குறாங்க ஆனால் அவனுடைய மனசில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த அலங்கத்தை நம்ம கட்டணும் ஆண்டவர் நம்ம மூலமாக செய்யணும் உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நான் வரேன் என்ன நம்புவீங்களா எனக்கு ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடைக்குமா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களை தேடினார் ஆனால் சிலர் அமைதியாக இருந்தார்கள்
சிலர் அது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் வரேன், என் மேலே அந்த ஆவியை வைங்க, எனக்கு அந்த ஜபத்தை வைங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சையாய் நின்றார். நான் நம்புகிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய தேசத்திற்காக நம்ம திறப்பில் நிற்கணும், நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணும். அப்போது ஆண்டவருடைய இருதய குமுறல்கள் வந்து நமக்காக பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் இத்தனை பேர் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறதற்காக உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனுடைய பலனை கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் செய்வாராக. உங்கள் ஜெபத்தின் மூலமாய் அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் ஜெபத்தின் மூலமாய் பெரிய பாதுகாப்பு உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் வரவிருக்கிற தீங்கை கர்த்தர் நிறுத்த போகிறார். யார் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தின் மூலமாய் தேசத்தையே காப்பாற்றுகிற கர்த்தர். ஆபிரகாம் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்தை நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் வந்து எட்டிருச்சு, ஆனால் ஒன்று நீ திறப்பில் நிற்கிறதனுடைய இந்த ஒரு காரணத்திற்காக 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்போ நான் நம்புகிறேன், உங்களுடைய வீட்டிலையாக இருக்கலாம், உங்களுடைய தெருவிலையாக இருக்கலாம், நம்முடைய பட்டணத்திலையாக இருக்கலாம், நம்முடைய ஒருத்தருடைய அந்த ஜபத்தின் மூலமாய் கர்த்தரதை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த ஜாமக்காரன் அப்படி அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால், ஜனங்களெல்லாம் பட்டணத்திற்குள்ளே தூங்கி கொண்டிருக்கும்போது நிம்மதியாய் வாழும்போது வெளியில் அப்படின்னா அந்த பட்டணத்தினுடைய வாசல்லே அலங்கத்துக்கு வெளியாக நின்று எதிரிகள் தங்களுடைய நாட்டிற்குள்ளே தாக்காதபடிக்கு தங்களை தியாகம் பண்ணி நிற்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். நீங்கள் இந்த வசனத்தை வந்து சில இடங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். ஒன்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரத்திற்கு வாருங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரத்தில் 62 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ஒரு காலம் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக யாரை கொடுத்தாராமா? இரவும் பகலும் அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஜாமக்காரர்களை கட்டளையிட்டார். அப்போ நான் நம்புகிறேன், இன்றைக்கு நம்ம இன்றையிலிருந்து இந்த ஜபத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா, ஒரு ஜாமக்காரர்களை போல இந்த ஜபத்தை நம்ம செய்ய போகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தினுடைய 9 வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நெகேமியா 4:9 வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 4:9 வசனம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது நிறைய எதிரிகள் அவனுக்கு இருந்தார்கள். அப்போது அந்த எதிரியினுடைய தாக்கம்
தங்களுடைய தேசத்திலே வராதபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இரவும் பகலும் ஜாமக்காரர்களை நியமித்தார்கள். ஆண்டவர் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக, இந்த ரத்னபுரி பகுதிக்காக, இந்த தமிழ்நாட்டிற்காக, இந்தியாவிற்காக, இந்த தேசத்திற்காக இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்றிலிருந்து ஜாமக்காரர்களாய் கர்த்தர் வைக்க போகிறார். அந்த ஜாமக்காரர்களுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு பெரிதாய் தெரிய போவதில்லை, நம்முடைய உடல் பலவீனங்கள் நமக்கு பெரிதாய் தெரிய போவதில்லை. எப்படி தியாகமாய் ஜாமக்காரர்கள் அங்கே நின்றார்களோ அதே போல கர்த்தரும் நம்மை நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னுடைய அலங்கத்தை காப்பதற்கு, எங்களுடைய பட்டணத்தை காப்பாற்றுவதற்கு, நாங்கள் குடியிருக்கிற பகுதியை நாங்கள் காப்பாற்றுவதற்கு எங்களை ஒரு ஜாமக்காரர்களாய், ஜாமக்காரர்களாய், இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுகிறவர்களாய், ஆண்டவரே தியாகம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அந்த அபிஷேகம் இப்பொழுது எங்களுக்கு உண்டாவதாக, அந்த மகிமை இப்பொழுது எங்களுக்கு கிடைப்பதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி நெகேமியா ஆண்டவரே ஜாமக்காரர்களை நியமித்தார்களோ அதே போல இப்பொழுது எங்களுடைய பட்டணத்திலே திறப்பிலே நிற்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். எங்களை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோட நிறுத்துவீராக ராஜா, நிறுத்துவீராக ராஜா. சொல்லுங்கள், எல்லாரும் அந்த கிருபைக்காக கேட்கலாம். நன்றி அப்பா. எல்லார் மேலையும் ஆவியை ஊற்றுகிறவர் கர்த்தர், ஆண்டவரே ஊற்றுகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஜாமக்காரர்கள் மேலே என்னென்ன அபிஷேகத்தை வைப்பீரோ அத்தனை அபிஷேகத்தையும் இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களுக்கு கிடைப்பதற்காக நன்றி, கிடைப்பதற்காக நன்றி. கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரே அந்த மகிமை எங்கள் மேல் வைப்பதற்காக நன்றி. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்கள் மேல் ஒரு அக்னியை நீர் போடுகிறதற்காய் நன்றி. திருச்சபைகளுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சையுள்ள இருதயத்தை தரப்போகிறதற்காக நன்றி. பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்கு எங்களுக்கு ஒரு ஜப மகிமையை எங்கள் மேல் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஜபாவி ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் மூடங்கணுமே, மூடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றும், ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில், திறப்பின் வாசல் நீ கணுமே. திறப்பின் வாசல் நிற்க சேர்ந்து ஜபாவி ஊ
ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் நம்முடைய ஜபாவி ஜாமக்காரர்களுடைய ஒரு அபிஷேகம், ஜாமக்காரர்களுடைய ஒரு அபிஷேகம் எங்கள் தலையின் மேல் வைக்கப்பட்டதற்காக, எங்களுக்கு நீர் தந்ததற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு வாஞ்சித்தாலும் நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். நீங்க எதை ஆண்டவரிடத்துல அவருடைய நாமம் மகிமைக்காக எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஜெபம் பண்ணணும், எனக்கு ஜப ஆவியினால நிரப்புங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை ஜப ஆவியினால நிரப்புவார். எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையை என் நாவில் வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தை தருவார். ஆண்டவரே எனக்கு உங்களுக்காக பாடணும்னு ஆசையாக இருக்குது, நான் பாடணும் உமக்காக அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். நீங்கள் அவருடைய நாமம் மகிமைக்காக எதை கேட்டாலும் கண்டிப்பாக நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு மேல் வீட்டு அறையில் ஒரு ஜப கூடாரமாக நான் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு நம்புங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன். காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனால் ஆண்டவர் உங்களை நம்பி அந்த காரியத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம்னா ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஜாமக்காரர்களை போல வைப்பீராக. இந்த ஜாமக்காரர்களுக்கு வந்து நிறைய அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தில் 18 அதிகாரத்தினுடைய 24 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஆதியாகமம் 18 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 அதிகாரத்தினுடைய 24 வசனத்தை வாசிக்கலாமா? பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கரோடே நீதிமான்களையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த ஜாமக்காரர்களுக்கு முதல்ல ஆண்டவர் ஒன்று தர்றாரு. என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் செய்வதை ஆபிரகாமுக்கு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள் வெறும் பட்டணத்திற்காக மட்டும் ஜாமக்காரர்கள் அல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டிற்கு முதலாவதாக ஜாமக்காரர்கள். ஹல்லேலூயா. ஜாமக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் செய்ய போகிறத கர்த்தர் அப்படியே நமக்கு வெளிப்படுத்துவாராமா?
இதற்கு முன்பாக நடந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்க போகிறதை குறித்து ஜாமக்காரர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் வந்து வேதத்தில் சாமுவேல் அப்படின்ற ஒரு சின்ன பையன், குட்டி பையன் இருக்கான், அவன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான். வேதம் சொல்லுது அந்த தேசத்தில் நடக்க போகிறது, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறத கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு எல்லாம் முடித்து கடைசியில் தன்னுடைய படுக்கை அறைக்கு போனவன் யார் அப்படின்னா இந்த சாமுவேல். நல்லா நினச்சிக்கோங்க, ஜாமக்காரனுடைய பெரிய அபிஷேகம் வந்து யாருக்கு வந்து அர்ப்பணிப்பு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கும், யாருக்கு தியாகம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தியாகம் இருக்கும். உங்கள் வீட்டில் யார் ஜாமக்காரங்கன்னா நான் நம்புகிறேன் எல்லா பொறுப்புகளையும் தலையின் மேலே வச்சு இந்த கடைசியாக வந்து பெட்ரூம் போகிறாங்கல்ல, இந்த கடைசியாக வந்து வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கேட்டு பூட்டியிருக்கா, இல்லைன்னா வந்து தண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா, எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டாங்களா, சேஃப்டியாக இருக்குதா, அவங்க தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜாமக்காரர்களை போல அந்த வீட்டுக்கு அவங்க தான். மற்றவங்க எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே போய் படுத்துருவாங்க, சிலர் போய் அப்படியே படுத்துருவாங்க, ஆனால் சிலர் மட்டும் கடைசி வரையிலும் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் இவர்கள் போய் ஒரு டைம் ரவுண்டுட்டு வருவாங்க. அப்போது நான் நம்புகிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்கிற கர்த்தர். நான் நம்புகிறேன் இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நீங்கள் ஜாமக்காரர்களுடைய ஜாமக்காரர்களாய் மாறினதற்கு பிற்பாடு நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுடைய தெருவில் நடக்க போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவார், இந்த பட்டணத்தில் நடக்க போகிறத வெளிப்படுத்துவார். கர்த்தர் வெளிப்படுத்தி கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். அந்த ஜெபத்தின் மூலமாய் அந்த அற்புதம் நடக்கும். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தமாய் நீங்கள் இருக்கிற தெரு பாதுகாக்கப்படும், நம் நிமித்தமாய் நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படும், நம் நிமித்தமாய் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இந்த ஜாமக்காரனுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், எதுக்கு அப்படின்னு சொன்னா உம்முடைய ரகசியங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய். இங்க பாருங்க, பொதுவாக வந்து இந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல குடியிருக்கிறது யார் அப்படின்னா லோத்து. லோத்தும் அவனுடைய குடும்பம் தான் குடியிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வே வரல, தன்னுடைய பட்டணத்துக்காக திறப்புல நிக்கணும், இது அழிய போகுது அப்படின்னு உணர்வே வரல. ஆனா யாருக்கு உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு உணர்வு வருது. சில நேரங்களில் வந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, ஆனால் தேவன் நம்மை ஸ்பெஷலாய் கர்த்தனமை நேசிக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது வேதத்திலேயே ஜாமக்காரனாய் இருந்த சின்ன வயதிலிருந்தே இருந்தவன் யார் அப்படின்னா இந்த சாமுவேல். ஏன் அப்படின்னா இரவிலே எல்லாரும் முடித்ததற்கு பிறகு தூங்க போகிறவன். நீங்கள் நீதிமொழிகளில் ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம், ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும், இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்படின்னா ராத்திரியும் ரொம்ப விழிப்போடு இருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஜாமக்காரன். பொதுவாக நிறைய தகப்பன்மார் நிறைய பிரதர்ஸ் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு இப்போ சமீப காலமாகி ஜபம் யாருக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னால் சிஸ்டர்ஸுக்குள்ள தான் ஜபம் குறைஞ்சிட்டே வருது. இந்த மொபைல் வந்து என்னைக்கு வந்துச்சோ இந்த மொபைல் வந்ததற்கு பிறகு ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் நிறைய சிஸ்டர்ஸ் தான் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க பழையது இப்போ பழையதெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ வந்து நிறைய செய்தி கேட்குறோம், நிறைய பாடல்களை கேட்குறோம், ஆவிக்குரிய விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் அடிக்ஷனாகவே மாறுறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உண்மையான ஜாமக்காரனுடைய அபிஷேகம் ஆண்டவர் வந்து உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் இரவிலும் உங்கள் விளக்கு என்னவா இருக்கணுமாமா
அணையாமல் இருக்கணும். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து எப்பவும் என்ன பண்ணிட முடியாது, தூங்க முடியாது. காலையில் தூங்க முடியாது, மத்தியானம் தூங்க முடியாது, இரவில் அப்படியே எல்லாத்தையும் மறந்து தூங்க முடியாது, அதிகாலையிலே தூங்க முடியாது. ஜாமக்காரராய் இருக்கிறவர்களுக்கு தூக்கம் அவசியமானது தான். ஆனால் அவருடைய இரவிலும் அவருடைய விளக்கு என்னவா இருக்கணும்னா அணையாது இருக்கணும். நைட்டு ஆண்டவர் உங்களை ஜெபிக்கிறதுக்காக தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்கள். பொதுவாக இந்த சத்ரு களை விதைக்கிறது எப்போ களை விதைப்பான் அப்படின்னு சொன்னால் இரவிலே களை விதைப்பான். இந்த ஜாமக்காரர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு எங்கே அப்படின்னு சொன்னால் இரவில் தான் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா காலையிலையும் ஜாமக்காரர்கள் காலையிலையும் இருப்பார்கள், இரவிலையும் இருப்பார்கள். ஆனால் இரவிலே இருக்கிறவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நீங்க தூங்குனீங்கன்னா எதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவான், களை விதைப்பான், திருடன் வர்றது மாதிரி அவன் வருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இரவு நேரத்திலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே விழித்திருக்கிறது ஒரு பெரிய சவால். அதுக்காக தான் இந்த ஜபத்தை நம்ம ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இரவிலே இந்த திருடன் இல்லைன்னா ஜாமக்காரர்களுக்கு இருக்கிற மூன்று விதமான சவால்களை குறித்து உங்களுக்கு வேகமாய் உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம எப்படி இதை ஜெபிக்க போறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பர் ஒன், முதலாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே தனியாக தூங்கும் போது எதிரி களை விதைக்கிறான். எப்ப களை விதைக்கிறானோ, எப்போ களை விதைக்கிறான்னு சொல்லுங்கள். முதலாவதாக இந்த இப்போ வந்து நிறைய நிறைய குடும்பங்களில் என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா தனியான படுக்கை அறை. தனியாக நான் படுத்துக்கிறேன், நான் அப்புறம் படுத்துக்கிறேன், எனக்கு அந்த ரூமை கொடுத்துருங்க. இப்போ வந்து கொஞ்சம் வசதி வந்த நிறைய குடும்பங்களில் வந்து பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது. அதுவும் மேலை நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து நிறைய ஃபேமிலியில் வந்து படுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று ரொம்ப கவனமாக இருக்கணும், முடிந்தவரை இது வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தனியாக தூங்குகிற பிள்ளைகளிடத்தில் ஒரு கவனம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். உங்களுடைய கணவனார் வந்து நான் தனியாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ, உங்களுடைய மனைவி தனியாக தூங்கிக்கிறேன்னு சொன்னாலோ, உங்களுடைய பிள்ளைகள் தனியாக தூங்கிக்கிறேன்னு சொன்னாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கவனம் அதில் கண்டிப்பாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன் அப்படின்னா சத்ரு நிறைய நேரங்களிலே தனியாக அவர்கள் இருக்கும்போது இரவிலே இருக்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் களை விதைக்கிறான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ப்ளூவேல் என்கிற வந்து ஒரு கேம் ஒன்று இருந்துச்சுல்ல, அதில் வந்து தற்கொலை செய்து இறந்து போன ஒரு சின்ன தம்பியை வந்து அவனை வந்து தற்கொலை பண்ணோன்னா அவங்க அம்மா அப்பாட்ட வந்து என்னாச்சு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் வந்து ஒரு 7th படிக்கிற வரைக்குமே எங்கள் கூட தான் அவன் படுப்பான், எங்கள் கூடயே இருப்பான். ஆனால் இன்றைக்கி அவன் இறந்துருக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னென்னா, என்னைக்கு எங்களை விட்டுட்டு போய் தனிமையில் அவன் படுக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கிலிருந்து அவன் வந்து சரியில்லை, அவன் முகம் சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் பார்க்கும்போது நைட்டு எனக்கு திடீர்னு தூக்கம் முழிப்பு வந்துச்சு. நான் போய் பார்த்தா அவன் வந்து ஏதோ நோண்டிகிட்டு இருந்தான் மொபைலில். என்னடா பண்ணுறேன்னு கேட்டான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உள்ளே வச்சுட்டான். அப்போ வந்து இவன் தனியாக இருக்கும்போது நிறைய வந்து அவன் வந்து இந்த மாதிரி முழிச்சே இருந்திருக்கிறான், எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம வந்து நீங்கள் போன உடனே இப்போ அந்த சத்தத்தை கேட்குறவங்க கடினமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. நான் இரவில் இந்த வேலை பார்க்குறவங்களுக்காக எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், சில இடத்துல இந்த நைட் டியூட்டி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் குடும்பமாய் வந்து இரவு நேரத்தில் அந்த நித்திரையை செய்வதற்கு விடுதலையே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாருன்னா நம்ம நிறைய பேர் சந்தோஷப்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள்.
அதனால முதலாவதாக ஒரு ஜாமக்காரராய் இருக்கிற உங்களுக்கு இரவிலே உங்களுடைய விளக்கு என்னவா இருக்கணும், மாமா? அணையாம இருக்கணும். இரவில உங்கள் விளக்கு அணையாம இருக்கணும். அதற்கு ஃபஸ்ட்டு ஆண்டவரே ஒன்று நினைத்து, ஒன்று எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள்தான் ஜாமக்காரர்கள். எங்கள் குடும்பத்தில் ஒன்றாய் இரவு குடும்ப ஜபத்தோடு படுக்கை அறைக்கு போகிறது மாதிரி ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. ஆமேன் சொல்லுங்கள். சிலருடைய கணவனார் வெளிநாட்டில் இருக்கலாம், சிலருடைய மனைவி வேலையில் இருக்கலாம், சிலருடைய பிள்ளைகள் வெளியில் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை குடும்ப ஜபத்தின் மூலமாய் நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒன்று சேர்க்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தகப்பனே, இரவிலே கண்ணமிட்டு திருடுவதற்கு, இரவிலே களை விதைப்பதற்கு சத்துரு எங்கள் குடும்பத்தில் வரும்போது ஆண்டவரே நாங்கள் தனித்தனியாய் அல்ல, தனித்தனியாய் அல்ல, ஒரே தேவனுடைய பாதுகாப்பில், ஒரே தேவனுடைய செட்டைகளின் கீழ் ஆண்டவரே தனித்தனியாக நாங்கள் பல நாடுகளிலே பல இடங்களிலே இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரையும் ஒன்றாய் ஒரே ஒரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு கைக்குள்ளாக ஒரு செட்டைகளின் கீழாக சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். நீர் எங்களை மறைக்க போகிறதற்காக, மறைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய கணவனாரையோ இரவிலே தனியாக, மனைவியையோ இரவிலே தனியாக அவர்களை விடும்போது நம்ம அவங்கள ஜபத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக தாங்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். முடிந்த வரையிலையும் ஒரு வீட்டிலே இருக்கிறவர்கள் வந்து இந்த மாதிரி இரவில் தனியாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்கரேஜே பண்ணாதீங்க. நீங்கள் என்கரேஜே பண்ணாதீங்க. அது அந்த பொறுப்பு வந்து நிறைய சிஸ்டர்ஸினுடைய தலை மேலே தான் இருக்குது. ஏன்னா சில ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க நிறைய பேர் மொபைலில் உட்காந்துட்டாங்கன்னா அப்படியே உட்காந்துருவாங்க. கேட்டால் வந்து நீ போய் படுத்துக்கோ, பிள்ளைகளை தூங்க வச்சிரு, நீ போய் படுக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணுறீங்க, நான் வரேன் அப்புறம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை உடனே ஒரே டைமில் நீங்கள் போய் சண்டை போட்டு அப்படி பண்ண முடியாது, அது பெரிய வாக்குவாதங்கள் வந்துடும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே என்னுடைய கணவனாருக்கு ஒரு கிருபை கொடுங்க, எங்கள் மனைவிக்கு ஒரு, சில மனைவி இருக்காங்க பாருங்களேன், கணவனார் போய் படுக்க போயாச்சு, இவங்களுக்கு வேலை எப்போ தான் ஆரம்பிக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் வீட்டில் பாத்திரத்தை விளக்கி வச்சிடலான்னு தோணும், அப்போ தான் வீட்டை கூட்டி வச்சுக்கலான்னு தோணும், அப்போ தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து யாருமே இல்லாமல் அப்படி தனியாக வந்து அந்த மாதிரி இருக்கிறது, வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், அது சில நேரங்களில் நமக்கு வந்து ஆசீர்வாதமாய் அமையாது, ஆசீர்வாதமாய் அமையாது. அதனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டிலே யார் தனியாக இரவில் இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு ஜாமக்காரன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக என்ன பண்ணுவான்னா, ஜபத்திலே விழித்திருப்பான். புரியுதா உங்களுக்கு சொல்லுது? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முதல்ல ஜாமக்காரர்களாக மாறணும். ஆமேன். முதல்ல பட்டணத்துக்கு ஜாமக்காரங்களாக மாறுறதுக்கு முன்னாடி, நம்ம தெருவுக்கு ஜாமக்காரங்களாக மாறுறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம யாருக்கு ஜாமக்காரர்கள் சொல்லுங்கள்? நம்முடைய வீட்டுக்கு தான் முதல்ல நம்ம ஜாமக்காரர்கள். நம்ம ஜாமம் காக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னால், தூங்காமல் இருக்கிற சில கணவனாருக்கு வந்து நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னு வைங்களேன், இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது, ஒரு 2 times ஆகுது அலாரம் வச்சு அப்படியே எந்திரிச்சு நீ கொஞ்சம் நேரம் காலையில் கூட சிலருக்காக படுத்துக்கொள்ளலாம். 2 times ஒரு கால் பண்ணி என்னாச்சு, வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 minutes ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கிறது ஆசீர்வாதம் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மறக்க மாட்டீங்களே. நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம யாருக்கு ஜாமக்காரங்க? முதல்ல கேட்கல கேட்கல,
ஜாமக்காரனுடைய முதல் வேலை என்ன? முதல் வேலை என்ன அப்படின்னா தனியாய் தூங்குறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமாமா? ஜாமக்காரர்களாக இருக்கணும். ஆமேன். அவருடைய பாதுகாப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தான் தந்திருக்கிறார். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை எந்த தீங்குக்கும் உட்படுத்தாமல் ஆண்டவர் அவர்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் டூ, முதலாவதாக தனியாக வீட்டிலே இருக்கிறவர்கள், தனியாக படுக்க அறையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா, சிலர் வந்து வயதானவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா மைண்டு ஃபுல்லாக எப்போ தான் கோளாறாகும் அவங்களுக்கு, இரவு அப்படியே பண கஷ்டத்தை குறித்து யோசிப்பாங்க, கடனை குறித்து யோசிப்பாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிப்பாங்க, எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு குறித்து யோசிப்பாங்க. நான் நம்புகிறேன், படுக்கை அறைக்கு போகும்போது மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கசப்பையும் எந்த வருத்தத்தையும் எந்த தேவையையும் நீங்கள் கொண்டு போகவே கூடாது. எங்கத்தோட மறந்துடணும் தெரியுமா? அந்த ஹாலோட என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். அதுக்காக தான் சொல்றது, செல்ல கூட கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. எங்க தூங்குறதே கொஞ்ச நேரம், ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்ச நேரம். ஆண்டவர் வந்து ஆதாமுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸை கர்த்தர் பண்ணும்போது அவனை முதல்ல என்ன பண்ணினாரு, ஆண்டவர் வந்து அயர்ந்த நித்திரையை அவனுக்கு தந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பெரிய ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல நிம்மதியா என்ன பண்ணணும், தூங்கணும். அப்போ தூங்க போற நேரத்தில் சண்டையோ பிரச்சனையோ கொண்டு போகாம மோஸ்ட்லி எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா அந்த படுக்கை அறைக்கு போறதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். மோஸ்ட்லி தனியா வந்து அலோவ் பண்ண வேண்டாம். நம்பர் டூ, இரண்டாவதாக, எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு வருகிறவர்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, திறப்பில் நிற்கணும். இதில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலாவதாக ஒரு வீட்டில் தனியாக தூங்குறதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக ஜாமக்காரங்களாக இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தனியாக இந்த தூங்குறாங்க அப்படின்னும் போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள் ஆமேன். பிள்ளைகளும் என்ன ஆமேன். சிலர் வந்து 14 வயசு வந்துச்சுன்னா மேலை நாட்டிலெல்லாம் தனியாக படுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்ப ஜபம் பண்ணிட்டு ஒரே ஹாலில் படுத்து உறங்குவது என்கிறது பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த ஆமேனே வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. நிறைய பேருடைய ரகசியங்கள் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொன்னால், இந்த தனியாக தூங்கும்போது தான் ரகசியங்கள். ஸோ ஒன்று, நம்பர் டூ. ரெண்டாவது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுன்னா, எல்லாரும் தூங்கினதற்கு பிறகு ஒரு வீட்டில் வந்து யார் லாஸ்ட்டாக தூங்கணும், இல்லை யார் லாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பொறுப்பை கத்திரி யார் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு? பெண்களுடைய கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஊருக்கு முன்னாடி போய் படுத்து தூங்கிடக்கூடாது, நீங்கள் குரட்டை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். சாப்பிட்டே இருக்கும்போது நீங்களே போய் படுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாரையும் என்ன பண்ணணும், படுத்தாச்சா, எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா இரவிலும் அவள் விளக்கு, சொல்லுங்க சத்தமா, இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். இந்த சாமுவேலிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசுறார் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தூங்கி படுக்க போனதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு. அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய ரகசியங்களை, பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை நிச்சயமாக ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யார் ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக அதை கவனிங்கள். நீங்கள் வந்து தூங்க போகிறதற்கு என்ன பண்ணாதீங்கன்னா, லேட் பண்ணாதீங்க. எதுக்கு லேட் பண்ணக்கூடாது? பாரு, சிலர் வந்து 11 மணி 11:30 அது வரைக்கும் எங்கே போக மாட்டாங்க, தூங்க போகவே மாட்டாங்க. அப்போ எப்படி காலைல நம்ம எந்திரிக்க முடியும்? ஏதோ பொறுப்புகள் இருக்குது, ஏதோ வேலைகள் இருக்குது, அவசரமாக முடிக்க வேண்டியது இருக்குன்னா கூட பரவாயில்ல. ஆனால்
சிலர் வந்து ஒரு 9:30 மணிக்கு மேல அவங்க செய்கிற வேலையில என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. இந்த பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா நீங்க காலதாமதமா படுக்க வச்சீங்கன்னா சாமானியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, படுக்க போகவே மாட்டாங்க. நீங்க போய் டிவியை போட்டு உட்கார்ந்துட்டுங்க பாருங்க, டிவியை வந்துடுவாங்களா? நிறைய பேர் புஷ் பண்ணி வாடா படுறா போடா, தூங்கவே போகாது, அப்படியே நின்றுருக்கும். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் இன்னையிலேருந்து என்ன கடைபிடிக்க போகிறோன்னா, என் வீட்டுக்கு நான் ஜாமக்காரன், எல்லாரையும் சீக்கிரமாக படுக்க வைக்கிறதுனுடைய முயற்சியை நான் இன்னைக்கு எடுப்பேன்னு சொல்லுங்கள். ஆமேனே வரமாட்டேங்குது, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது எங்களுடைய ஊரில் கொஞ்சம் வருஷம். என்ன அப்படின்னா, அங்கே மட்டும் கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புக்கை எடுத்து திறந்து வச்சா கண்ணு சொருகும் பாருங்களேன். 8:30 மணி அது படிக்கும் போது எப்படி தான் தூக்கம் வருதோ தெரில, ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும், எந்த டயர்டுமே இருக்காது. அப்போ இன்றிலிருந்து நீங்கள் ஒரே நாளில் இந்த ப்ராசஸை உங்கள் வீட்டில் கொண்டு வர முடியாது, நீங்கள் சண்டை இழுத்து விட்ற போகிறீங்க. ஆமாம், எனக்கு வேறு பயமாக இருக்குது உங்களை போய், நாளைக்கு போய் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, யோ வர்றீரா இல்லையா படுக்கிறதுக்கு, 8:30 மணி ஆச்சு, 8:30 மணிக்கு மேலே ஃபோனை கீழே வச்சுருந்தீங்கன்னா தூக்கி செவத்தில் அடிச்சிடுவேன் அப்படின்னு சண்டைக்கு போயிடக்கூடாது, அவ்வளோதான் பிரச்சனையே வந்துடும். இதை வந்து சிலருடைய பழக்கமாகவே மாறிடுச்சு, சிலருடைய ஹேபிட்டாக அது மாறினதுனால அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கொண்டு வர முடியாது. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஜாமக்காரன் முதலாவது அதிகாரம் பண்ண மாட்டான், முதலாவது அவங்கள அப்படியே இழுத்து வரணும்னு நினைக்க மாட்டான், முதலாவது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபத்தினுடைய விளைவை கர்த்தருடைய கண்கள் மூலமாய் காண பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு பாதுகாப்பிற்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னால், தூங்குறதற்கு காலதாமதமாய் பிறகு வருகிறேன் என்கிறவர்களை நம்ம வந்து அவர்களுக்காக திறப்பில் நின்று, இல்லை அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, படுக்கை அறைக்கு நான் சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும், நான் நிம்மதியாய் படுத்து நான் நித்திரை செய்வேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறவர். ஆமென். நான் நம்புகிறேன், இன்றைக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், தூக்கம் ரொம்ப லேட்டாக வர்ற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சீக்கிரமாய் உங்களுக்கு நித்திரையை கத்த தருவாராக. படுத்த உடனே தூங்கிறது மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. சத்தமாகாமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக சத்துருவனுடைய மூன்றாவது பெரிய கலை இல்லை அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்காக எப்படி திறப்பில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், சண்டை அப்படின்றது வாக்குவாதம் என்கிறத சண்டையோட கூட இரவிலே போகிறாங்க பாருங்க, அதுதான் நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கிறது. கவனிங்க, முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் சத்துரு இரவிலே விதைக்கிற முதல் விதை எங்கே அப்படின்னா, நம்ம தனியாக தூங்கும்போது என்ன விதைக்கிறானாமா, களை விதைக்கப்படும். நம்பர் 2, ரெண்டாவது எதில் கவனமாக இருக்கணுமாமா, லேட்டாக காலதாமதமாய் படுக்கை அறைக்கு வரும்போது அதில் சத்துரு என்ன விதைப்பான், கேட்கல சத்தமாக சொல்லுங்க, களை விதைப்பான். நம்பர் 3, மூன்றாவதாக இரவு நேரத்திலே இந்த சண்டை வருது பாருங்க, இந்த சண்டையில் சத்துரு என்ன பண்ணுவான், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, காலையில் முழுக்க சண்டை போட்டுக்குங்க. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் தணிஞ்சு ப்ரேயர் பண்ண போகும்போது, குடும்ப ஜபம் பண்ண போகும்போது, இரவு தூங்க போகும்போது சமாதானமாக போயிருங்க. ஆனால் நம்ம நிறைய பேருடைய குடும்பத்தில் சண்டே எப்போ தான் ஆரம்பிக்குது, அந்த தூங்க போகிற நேரத்தில் அந்த இரவு ஜபத்தில் அந்த நைட்டு சண்டை ஆரம்பிச்சு, அவ்வளோதான் சண்டை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எங்கே ஜபம், அவ்வளோதான். எல்லாருமே ஒவ்வொருத்தரை தனித்தனியாக போய், சரி நீ வேணா படு, இல்லைன்னா நான் வேணா படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப என்ன ஆயிடுவாங்க, கேட்கல. சில வீட்டில் காலையில் சரியாயிடுவாங்க,
சிலது மூஞ்சி தூக்கி வச்சா ஒரு மூணு நாள் நாலு நாள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நான் மாறவே மாட்டேன்னு. அது ஒரு அது கேட்டது. சிலர் காலையில் வந்து பிள்ளைகளை கிளப்பணும் அப்படியே சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டுப்பாங்க. ஆனால் இல்லவே இல்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் நான் குடும்ப ஜபத்திற்காய் போகும்போது, நான் தூங்க போகும்போது நான் எப்படி போவேன் அப்படின்னு சொன்னால், சமாதானத்தோடே என் படுக்கைக்கு நான் கடந்து போவேன். ஆண்டவரே, இரவு நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் எந்த சண்டைகளும் வராமல் ஒரு சமாதானத்தை என்னுடைய குடும்பத்தில் வர்ஷிக்க பண்ணுவீராக. ஹலேலூயா. நீங்கள் ஜாமக்காரங்களாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இரவில் கண்ணும் கவனமாக இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு சண்டை வரும். அப்போ தான் இல்லை 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 இரவில் தான் சொந்தக்காரங்களை குறித்து வீட்டில் பேசுவாங்க. அப்போ தான் ஒரு வாக்குவாதமே வரும். நீ எதுக்கு எங்கள் அம்மாவை குறித்து பேசினேன், நீ எதுக்கு எங்கள் அப்பாவை குறித்து பேசினேன். ராத்திரி தானே ஒன்றா சேர்றாங்க, ராத்திரி தானே எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கட்ட தருவாராக. அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போதே, அந்த கடைசி நேரத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை போய் சந்தித்தார். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்காகவும் திறப்பில் நிற்கிறவன் அந்த சாமுவேல். ஆண்டவரிடத்தில் போய் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஸோ ஜாமக்காரனுடைய முதல் பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுவான்னா, இரவிலையும் விழித்திருக்கிறவர்கள் ஜாமக்காரர்கள். ஆமேன் சொல்லுங்க. அதான் பெர்க்மன்ஸியா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுவார், தூங்காமல் ஜபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜபிக்கும் வரம் தாங்கப்பா, அன்னாளை போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், அன்னாளை போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு இரவில் வேலை இருக்குது, என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு வந்து படுங்க, காலையில் உங்களை ஒரு நாலு மணிக்கு, கேட்கல, ஒரு நாலு மணிக்கு எழுப்பி விடுறேன், நீங்கள் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுங்கள், வேலை பண்ணுங்கள். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது முதற்கொண்டு அதிகாலையில் எழும்பி காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இரவு படுக்கை அறைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாய் போகிறது மாதிரி. அது அதை இந்த இரவு டியூட்டி பார்க்குறவங்க எல்லாருக்கும் கத்துறது பெரிய கிருபையை கத்த தருவாராக. ஆமீன் சொல்லுங்கள். மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யார், கேட்கல, ஃபஸ்ட்டு ஜாமக்காரன் யாருக்கு ஜாமக்காரன், கேட்கல, எல்லாருமே நம்ம வீட்டுக்கு நம்ம ஜாமக்காரர்கள். அந்த அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இந்த சத்தத்தை கேட்க பண்ணியிருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஜாமக்காரர்கள். உங்கள் கையில் தான் கத்தர் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களை நம்பி தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தூங்கணும். உங்களை நம்பி தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் இன்றைக்கு முன்னணியில் நிற்கிறவர்கள். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம தலை மேலே வச்சிருக்கிறாரு. நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக சொல்லுங்கள், தனியாக இரவு நேரத்திலே தனியாய் தூங்குறவர்களுக்கு மேலே ஒரு கவனம் நமக்கு, கேட்கல கேட்கல சொல்லுங்க, தனியாய் தூங்குறவர்கள் மேல் ஒரு கவனம் கண்டிப்பாக அவசியம். நம்பர் டூ, ரெண்டாவது, காலதாமதமாய் தூங்குவதற்காக வருகிறவர்கள் மேல் நமக்கு ஒரு கவனம் கண்டிப்பாக வேண்டும். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக, சண்டையினால தூங்க போற இடத்துல நமக்கு ஒரு ஜாமக்காரனுக்கு என்ன வேணும், கவனம் வேணும். இந்த மூன்றுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய இரவு உங்களுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய பிள்ளைகளும் ஆரோக்கியமாய் வளருவார்கள், ஆரோக்கியமாய் வளருவார்கள். ஆமேன். நிறைய கேம் விளையாடி மரித்து போன பிள்ளைகள் வந்து இரவுல தான் மரித்து போயிருக்கிறார்கள். ராத்திரி
அப்படியே கண்டினியூவா கேம் விளையாண்டு 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 ஒண்ணுமே தெரியாம மயக்கம் அடிச்சு இரவுல மரித்து போனவர்கள் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இந்த மீடியா இந்த போனுன்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு. நம்ம ஜெபிக்க போறோம், இன்னும் எல்லாரும் ஜெபிக்க போறோம். முதலாவது என் வீட்டிற்கு நான் தான் ஜாமக்காரன் ஆண்டவரே, என்னுடைய வீட்டை முதலாவதாக பாதுகாத்து கொள்ளும். நான் இரவில் நான் எழும்பி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கவனிங்க, வாரத்திற்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள், திங்கக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாள் சரியாக 11:30 மணியிலிருந்து 12:30 வரைக்கும், ஒரு 11:00 மணியிலிருந்து 12:30 வரைக்கும், ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து விழித்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாரத்திற்கு ஒரு நாள் இந்த ஜெபத்தை ஃபஸ்ட் இப்படி ஆரம்பிக்க போகிறோம். இதற்கு பிற்பாடு ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நீங்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணுறது, அடுத்து எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த வாரத்திற்கு ஒரு நாள் 1.5 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்திற்குரிய ஜெப பாயிண்ட்ஸை வந்து நாங்களே உங்களுக்கு தந்துடுவோம். இந்த மாதிரி அப்போ தேசத்தில் நடக்கிறது, நம்முடைய பட்டணத்தில் நடக்கிறது, நம்முடைய சபையில் நடக்கிறது, அதே போல் நம்முடைய குடும்பத்திற்காக எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றத வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒன்று நமக்காக, இன்னொன்று நம்முடைய குடும்பத்திற்காக, இன்னொன்று நம்ம இருக்கிற பட்டணத்திற்காக, இன்னொன்று நம்முடைய தேசத்திற்காக. இந்த 4 விஷயத்தையும் குறிக்கோளாய் வைத்து 4 விதமான ஜப குறிப்புகளை உங்களுக்கு தருவோம். நீங்கள் அந்த நாளில் கரெக்டாக அலாரம் வச்சு எந்திரிச்சு நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 15 பேருக்கு ஒரு சின்ன ஒரு லீடரை வந்து அன்றைக்கு அந்த மதியானமோ சாயந்தரத்துலேயோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறது மாதிரி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து அதை பண்ணுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஆவிக்குரிய நல்ல ஜெபிக்கிற அவங்கள ஒரு சிலர் கையில் ஒரு 20 பேரை அந்த மாதிரி கொடுத்து நாங்கள் உங்களை ஜபத்தில் நடத்துவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இதுதான் இந்த ஜாமக்கார ஜபத்தினுடைய முதல் படி. நம்ம இப்படி தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ வாரத்திற்கு ஒரு நாள் 11:00 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜபிக்க போகிறோம். ஸோ இதை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற சகல நாட்களும் இதை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். மிகப்பெரிய பிரசங்கியாக இருந்த தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் பிரசங்கம் முடித்து இரவில் ரொம்ப களைப்போடு அவர் வந்தார். இரவு நேரத்தில் எப்போவுமே ராத்திரி அவர் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறத அவர் வழக்கம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் தூக்கத்துக்கு போவார். அப்போ அன்னைக்கு ரொம்ப களைப்பாய் அவர் வந்து பெட்டில் படுத்த உடனே தூங்கிட்டார். அப்போ வந்து ஆண்டவர் வந்து தட்டி சொன்னாரம்மா, கத்த தட்டி எழுப்பி, மகனே நீ படுத்திருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான், அந்த வாலிபனுக்காக நீ வந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து ஆண்டவரிடத்தில் சொன்னாரா, ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன், நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நான் வந்து நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவரோட போராடிட்டே இருந்திருக்கிறார். ஆனால் இவர் களைப்பில் கேட்காம நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு, அம்மா ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னாரே அந்த வாலிபனுக்காக அப்படின்னு தன்னுடைய ரூமினுடைய கதவை திறந்து பார்த்தா பக்கத்து ரூமில் போலீஸு நிறைய பேர் நிற்கிறத பார்த்துருக்குறார். என்ன இந்த ரூமுக்கு வாசலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த வாலிபன் இரவில் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டார். அப்படியே அந்த பாடியை கட்டி பிடிச்சா அழுதாராமா, இவனுடைய சாவுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும் ஜெபம் பண்ணியிருந்திருந்தா இந்த மனுஷனுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் நான் ஜெபம் பண்ணலை, இவனுக்கு போய் வார்த்தை பேசியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலான்னு அன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்தாராமா, என்றைக்கும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லாமல் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தாராமா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்ம ஜாமக்காரர்களாக இருப்போமானால் கர்த்தர் நடக்க போகிறதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு கர்த்தர் ஒன்று ஜெபிக்க வைப்பார். நடந்ததற்கு பிறகு அல்ல, கர்த்தர் சொல்கிறார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனமானதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது,
கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஆவியை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. விழித்திருந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. பிள்ளைகளை குறித்த ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்று தருவாராக. உங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுது, எதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும், ஜாமக்காரர்களுக்கு கர்த்தர் அந்த விளக்கத்தை தருவாராக. நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் மகனுக்கு மறைப்பேனோ, திறப்பிலே நிற்கிற ஜாமக்காரர்களுக்கு கர்த்தர் செய்வதை ஒரு நாளும் மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். அதனால எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம், என் தலை மேல ஒரு அபிஷேகம் வேணும், என் தலை மேல ஒரு அபிஷேகம் வேணும், என் குடும்பத்திற்காக நான் ஜாமக்காரனாய் இன்றிலிருந்து நான் நிற்க போகிறேன், என் வீட்டிற்கு ஒரு ஜாமக்காரியாய் நான் இன்றிலிருந்து நான் நிற்க போகிறேன், தகப்பனே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க போறாரு. ஏன் இந்த காரியம் நடக்கலன்னு கர்த்தர் சொல்ல போறாரு. அப்படி எல்லாரும் எழுமி நின்று கர்த்தர் சமூகத்துல ஸ்தோத்திரம், ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்துல அப்படியே எழுமி நின்று அந்த ஜப ஆவினால கர்த்தர் நிரப்ப போகிறார். உடைய கணவனுக்காய் கர்த்தர் ஜெபிக்க வைப்பார், உடைய மனைவிக்காய் கர்த்தர் ஜெபிக்க வைப்பார், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைப்பார். கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு அந்த ஜாமக்காரனுடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், திறப்பிலே நிற்கிறதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நெகேமியா எதிரிகளின் நிமித்தம், தனக்கு விரோதமானவர்களின் நிமித்தம், ஹாலேலூயா, எங்கள் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எங்களுக்கு ஜாமக்காரர்களை எழுப்பி தாரும், ஜாமக்காரர்களை எழுப்பி தாரும், ஜாமக்காரர்களை எங்கள் குடும்பத்திற்காய் திறப்பில நிற்கிற ஜாமக்காரர்களை, இரவும் பகலும் நிற்கிற ஜாமக்காரர்களை எழுப்பி தாரும். ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்க தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். அப்பொழுது என் தேசத்திற்காக நான் ஜெபம் பண்ணுவேன், குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஓ அல்லேலூயா. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, சொல்லுவோம் பின்னலை எல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் இன்னும் கண்ணீரா, கரங்களை தட்டி என் தலையெல்லாம் தண்ணீராகணும், கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, கழுதை கூட தன் யஜமானனை அறி, என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே, கழுதை கூட தன் யஜமானனை அறி, என் தேசத்தின் ஜனங்கள் மறந்தார்களே, ஐயோ அழியும் என் ஜனங்கள் கால், நான் திறப்பிலே நிற்கணுமே, ஐயோ அழியும் என் குடும்பத்திற்கா, நான் திறப்பிலே நிற்கணுமே, ஐயோ அழியும் என் மகனுக்கா, நான் தீரப்பிலே நிற்கணுமே, சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்தில் கேளு, ஐயோ அழியோ என் குடும்பத்திற்கா, நான் தீரப்பிலே, ஐயோ அழியும் என் சபைக்காக, ஐயோ அழியோ என் சபைகளுக்கா,
கண்டன் தீரப்பிலே நிற்கணுமே ஜெபிங்க என் தலையெல்லாம் என் தலையெல்லாம் தண்ணீராக என் கண்கள் எல்லாம் தண்ணீராக என் தலையெல்லாம் தண்ணீராக என் கண்கள் அவருடைய கிருபையினால நம்மை நிரப்புவார். ஆமென். கண்களை திறந்து பாருங்க. இந்த ஒரு மூணு இந்த ஜப குறிப்புக்காக மட்டும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு நான் ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிக்க போறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இரவு நேரத்துல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலேயோ சத்துரு களை விதைக்காதபடி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து நான் இங்கே கூட்டத்தை முடித்து பெங்களூர் ஒரு கூட்டத்திற்காக ரொம்ப இரவு காலதாமதமாய் நான் கிளம்பினேன். அன்டைம் தான் வந்து பெங்களூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் பெங்களூரில் வந்து போகும்போது கரெக்டாக மணி வந்து 1:30 ஆகும். நாங்கள் இங்கேருந்து சாப்பிடலை, இங்கே எங்கேயுமே சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து அந்த பெங்களூரில் எங்களை வரவேற்கிறதுக்காக இருந்த பாஸ்டர் இடத்துல கேட்டோம், பாஸ்டர் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு. ஐயோ பாஸ்டர், நீங்கள் வாங்க, நீங்கள் வர்ற நேரத்துக்கு பிரியாணியே சாப்பிட்லான்னாரு. நீங்கள் வர்ற நேரத்துக்கு பிரியாணியே சாப்பிட்லான்னாரு. பாஸ்டர் அந்த நேரத்துக்கு எப்படி பிரியாணி? நீங்கள் வாங்க, சூடாக உங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்படியே கொண்டு போய் கரெக்டாக 1:30 பெங்களூரில் ஒரு முக்கியமான இடத்துல வண்டியை நிறுத்துகிறோம். கூட்டிகிட்டு போனால் சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வந்தால் கடையில் திரும்பி பார்த்தா ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்படியே ரோட்டில் உட்காந்து 2-2 பேராக 3-3 பேராக உட்காந்து பேசிட்டு சிகரெட் அடிச்சுட்டு அத்தனையும் வாலிப பிள்ளைங்க, ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைங்க. பகல் 12 மணி இந்த மாதிரி மாதிரி இருக்குது, பகலை மாதிரி இருக்குது இரவு. அத்தனை லைட்ஸை போட்டு எனக்கு அப்படி நைட்டா பகலாயா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள தான் இருக்கோமா அப்படின்னு தோணிருச்சு. அப்போ இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப, அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, அதுக்கு முன்னாடி ரொம்ப. இன்னைக்கு சத்துரு களை விதைக்கிறதே நம்ம பிள்ளைகளுக்கு எப்போ தான் அப்படின்னா, இந்த ராத்திரி நேரத்தில் காலையில் ஃபோனை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்தா கூட நைட்டு கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி கத்தை நம்மோட பேசுகிறார். ஜாமக்காரனுடைய முதல் அபிஷேகம் என்னென்னா, தன்னுடைய வீட்டை பாதுகாப்பது, தன்னுடைய வீட்டுக்காக திறப்பில் நிற்பது. ஸோ நம்ம வீட்டுக்காக எப்படி திறப்பில் நிற்கணும்னு கத்தை இன்றைக்கி பேசினார். இரவில் சத்துரு களை விதைக்காதபடி என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். அப்போ எப்படி களை விதைப்பான் அப்படின்றத மூணு காரியத்தை சொன்னார். ஒன்று, எல்லாரும் சேர்ந்து தூங்காமல் பிரிவு தனித்தனியாக தூங்க வைக்கிறதுல களை விதைப்பான். ரெண்டாவது, தூக்கத்துக்கு காலதாமதமாக வரும்போது களை விதைப்பான். மூன்றாவது, தூக்க டைமில் அந்த தூக்க போகிற நேரத்தில் சண்டையை கொண்டு வந்து களை விதைப்பான். ஆனால் இந்த மூன்று காரியத்துக்கும் நம்முடைய குடும்பத்தை கத்தர் கிருபையாக காப்பாற்றணும். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, எங்களுக்கு எங்களை ஆண்டவரே கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். யாருக்கு நித்திரை அளிக்கிறாராமா? நான் நம்புகிறேன் இதற்கு பிறகு உங்களுடைய நித்திரை சுகமாக இருப்பதாக. நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய ஃபேமிலியில் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் குறையாமல் தருவார். இந்த ஜபத்தில் யார் இரவு நேரத்தில் தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ, தூக்க நேரத்தில் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை சமாதானமாக இழைப்பார பண்ணுவார். எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடிச்சு, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்காய் திறப்பில் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட திறப்பில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்காய் திறப்பில் நிற்கிறேன். இரவிலே சத்துரு எங்கள் வீட்டில் களை விதைக்கக்கூடாது. என்னுடைய கணவனாருடைய சிந்தையில் களை விதைக்கக்கூடாது. என்னுடைய மனைவியினுடைய சிந்தையில் களை விதைக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு களை விதைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீடு முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம்.
படுக்கை அறையில இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய வீடுகளிலே குடும்ப ஜபம் ஆரம்பிக்கப்படட்டும், குடும்ப ஜபம் ஆரம்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ராம் முழுவதும் இருந்து ஜபிக்கிற ஜாமக்காரர்களை எங்களுடைய வீட்டிலே எழுப்பி தாரும். எங்களை அப்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. இரவு நேரத்தில் தட்டி எழுப்பி எங்களுடைய வீட்டிற்காக நாங்கள் ஜாமக்காரர்களாய் நிற்கணும், என்னுடைய குடும்பத்திற்காக ஜாமக்காரனா நிற்கணும், என் பிள்ளைகளுக்காக ஜாமக்காரனா நிற்கணும். இப்பொழுது அந்த இரவிலே ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை, ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஸ்தோத்திரம். என்னை ஜெபிக்க வைக்கிறவர் நீர்தானே, எங்களை ஜெபிக்க வைக்கிறவர் நீர்தானே. இயேசப்பா, 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 நீர் பாதுகாக்கிற கர்த்தர், நீர் பாதுகாக்கிற கர்த்தர். இப்பொழுது தகப்பனே, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறுவதாக. இரவு நேரத்தில் ஆண்டவரே மொபைலையே பார்த்துட்டு தங்களுடைய நேரத்தை போக்கடிக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக, கணவனாரை வெளியே கொண்டு வருவீராக, மனைவியை வெளியே கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் வீடுகளிலே தங்காமல் தெருக்களுக்கு போய் குடியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டில் போய் தான் படுப்பேன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இப்போ தொடுங்க ராஜா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த பிள்ளையினுடைய கால்கள் வீட்டிலே தங்கட்டும், அந்த வாலிபனுடைய கால்கள் வீட்டிலே தங்கட்டும். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஆண்டவருங்க மேல கிருபையா இருப்பார், ஆண்டவருங்க மேல கிருபையா இருப்பார். உங்களுக்கு கொடுக்குற பெரிய ஆலோசனை, வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க சீக்கிரமா எங்க போகணும்னா படுக்கை அறைக்கு போனாதான் இரவுல நம்ம ஒரு 1.5 மணி நேரம் விழித்திருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபம் பண்ண முடியும். அதான் ஒரு ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது, உலகத்திலே நீ காண துடிக்கும் எல்லா மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ காண துடிக்கிற ஒவ்வொரு மாற்றமும் முதலிலே உன்னில் உருவாகட்டும். அப்ப நம்முடைய வீட்டில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சா, ஒரு தெருவில் ஒரு மாற்றம் பார்க்கணும்னு நினைச்சா, சபையில ஒரு மாற்றம் பார்க்கணும்னு நினைச்சா, தேசத்துல ஒரு மாற்றம் பார்க்கணும்னு நினைச்சா, முதல்ல அது எங்க ஸ்டார்ட் ஆகணும் கேட்கல, எனக்குள்ள ஸ்டார்ட் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, 8:30 மணிக்கு மேல நான் போன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்கணும். அதே போல நான் எல்லா வேலையும் முடிச்சு மடமடன்னு எங்க போயிருவேன், பெட்ரூமுக்குள்ள போயிருவேன், நீங்க வாங்க அப்படின்னு நம்ம முதல்ல அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஜாமக்காரலா இருக்கிற நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கனால போதும், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் உங்க வீடு முழுக்க பற்றி எரியும். அப்படியே சமாதானம் நதியை போல வந்து, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆரோக்கிய வாழ்வு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு தருவாராக. ஆமீன். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, நிறைய பேர் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்கன்னு நம்புறேன், ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 9166444 9166644453 இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து, உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப குறிப்பை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தில், இந்த ஜாமக்காரனுடைய ப்ரேயரில் நீங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களே ஆனால், 9166644453 இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உங்களை கைட் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம முடித்த உடனே உங்களுக்கு வந்து பாஸ்டர் வில்லியம் வந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த நிறைய ஜபக்குறிப்பை ரொம்ப அழகாக அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மாதம் மாதம் உங்களுக்கு ஜபக்குறிப்பு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணி தருவாங்க. அகைன் வந்து உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு 20 பேருக்கு ஒரு சின்ன ஒரு லீடரை நாங்கள் நியமித்து, அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜாப் பண்ணுற டேட் அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்துவாங்க. நமக்கு கர்த்தருக்கு சித்தமானால் மாதத்திற்கு ஒரு விசை வந்து நம்ம எல்லாரும் இந்த மாதிரி அதிகாலையில் கூடி ஒரு சில ஜபக்குறிப்புக்காக நம்ம ஜபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு காலையில்
அதிகாலையில் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி இந்த ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆன்லைனில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு ஒரு புது மாதம் ஆரம்பிக்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த புது மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். புது மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்க, எங்களுடைய பட்டணத்திற்காய் திறப்பில் நிற்க, எங்களுடைய குடும்பத்திற்காய் திறப்பில் நிற்க, எங்களுக்காய் திறப்பில் நிற்கிறதற்கு ஜாமக்காரர்களாய் எங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லா ஜாமக்காரர்களுக்கும் நடந்ததையும் நடக்க போவதையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதையும் வெளிப்படுத்தினது போல எங்கள் பிள்ளைகளுக்கு காலத்திற்கு முன்பாகவே நன்றி அப்பா. ஆபத்து வருவதற்கு முன்பாகவே, சத்ரு களை விதைப்பதற்கு முன்பாகவே நான் நம்புற இன்றையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ஜாமக்காரருடைய அபிஷேகம் வரட்டும். கர்த்தர் அந்த ரகசியங்களை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீர் ஜெபிக்க வைத்து பெரிய ஆபத்துகளிலிருந்து, ஹாலேலூயா, சத்துருடைய கண்ணிகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையில் எழும்பி திருச்சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. இந்த ஊழியத்திலே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற பாஸ்டர் வில்லியம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக ராஜா. பாஸ்டர் சாலோமன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக ராஜா. இன்னும் எங்களுடைய திருச்சபையிலே ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஜோசப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எசேக்கியலுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் திருச்சபையிலே தங்கி ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, சபை மூப்பர்களுக்காக, லீடர்ஸ்க்காக, உடன் ஊழியர்களுக்காக எல்லாரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே எங்களுடைய திருச்சபையை நீர் நம்புகிறதற்காக நன்றி. எங்கள் திருச்சபையின் மூலமாய் இந்த பட்டணத்தில் இருக்கிற 100,000 பேரை ஒரே இடத்துல கூட்டி ஆராதிப்பதற்கு ஒரு அக்னியை எங்கள் திருச்சபையின் மூலமாய் போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாய் தாங்கட்டும். நீர் கூட இருப்பீராக. இந்த பிரேயருக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க அப்படியே உட்காருங்க. எங்களை நீங்க அணுகும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். பிரைஸ் லார்ட்.